ग्रीम सम्मोहनीन भावं ग्रीम देवीन भावं ग्रीम सुंदरीन भावं ग्रीम भुवनेश्वरीन भावं ग्रीम एकांचदीन भावं ग्रीम एकांगीन भावं ग्रीम एकनायकीन भावं ग्रीम एकरूपदीन भावं ग्रीम महारूपदीन भावं ग्रीम सर्वमंगलमांगल्ये द्वे सर्वार्थसाधके प्रण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते कल्पूरीरांजनं दर्शयामि। பூஜை பண்ண சொன்னா ஏதோ புரியாத பேசையில ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? மந்திரி பதவி நிலைச்சிருக்கணும்னு சொல்றேன். நிறுத்துமையா, சீக்கிரம் முதல் மந்திரி ஆகணும்னு கலச பூஜை பண்ண சொன்னா அதை விட்டுவிட்டு? அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த மந்திரி பதவி நிலைச்சாதானே முதல் மந்திரி ஆக முடியும். அது கரெக்ட். ஏன்னா ராத்திரில படுக்கும் போது மந்திரியா படுக்கிறவரு காலையில எழுந்திருக்கும் போது மந்திரியா இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகமா இருக்கு. இந்த காலத்துல எந்த நேரத்துல பதவி பறி போயிருவோம்னு பயந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சுவாமி, நீங்க இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா முதல் மந்திரியாக தான் போறேன். யோ, நீ இப்ப சொல்றது பலிச்சிடுச்சுனா இந்த கோயில் குளங்களுக்கெல்லாம் உன்னை மந்திரி ஆக்கிறேன். நமச்சிவாயா. ஐயா, என்னையா பிச்சைக்கார மாதிரி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நான் அந்த சிவனை கூப்டையா? யோ, ஒண்ணும் பேரை மாத்திடு, இல்ல நான் பீயை மாத்திக்கிறேன். ஐயோ, நான் பேரை மாத்திக்கறேங்க. நமச்சின்னு கூப்டா நான் வரேன், வாயான்னு கூப்டா அவர் வரட்டும். அப்போ உன் பேரு நமச்சிங்கற. நீங்க நமச்சின்னு கூப்டாலும் சரி, நமச்சல்னு கூப்டாலும் சரி, उड़ने இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்த் அரெஸ்ட் பண்ணுங்க। அதோட கொடிமங்கலம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை அரெஸ்ட் பண்ணி இங்க எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகே சார். அந்த பிரசிடென்ட் உங்க மாமனாரு, அவரையும் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? அவர் பொண்ண நான் கட்டிக்கிட்டதுக்காக நீதியோட கண்ணை கட்டிட சொல்றியா? நோ அமைச்சர், வாங்க அமைச்சர். அதுக்குள்ள வந்துட்டீங்க, மணி 8:30 ஆகுதுங்க. ஆமாமா, 8:30 ஆகுதுல, என்ன பண்றது? ஓய்வு வரக்கு கிடையாது. ஆனால் பெண்கள் பையில பரட்டிக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. இது வந்துட்டாரு பாருங்க. வணக்கம் தலைவா. அமைச்சர் வணக்கம். நன்றி. मंत्री ஆமா, இப்ப அவர் எந்த கேஸ் போயிட்டு இருக்காரு? எம்எல்ஏ தேவதாஸ் கேஸ்க்கு. ஆஹா, தேவதாஸ்ல யாரு? எம்எல்ஏ. ஓஹோ, எம்எல்ஏனா யாரு? என்னையா ட்ரெஸ்ஸே காணோம்? நீ ரெண்டு கேள்வி கேட்ட, பாதி ட்ரெஸ் போயிடுச்சு, இன்னொரு கேள்வி கேட்ட. ஐயோ, ஏன்பா உன் பேர் என்னப்பா? ஆ, ஞானபித்தன்னு எல்லாரும் சொல்வாங்கப்பா. கோர்ட்ட மரியாதையா பேசணும். மரியாதையா கேள்வி கேட்ட மரியாதையா பதில் சொல்லுங்க. மிஸ்டர் ஞானபித்தன் சார், எஸ் நீங்க கார்ல அடிபடும் போது இவர்தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்தாரே? அவர் ஓட்டிட்டு வராம கார் தானே வந்துடுச்சுதா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா சார், அவர்தான் ஓட்டு வந்தே நடிச்சார். அப்படியே? அப்ப மணி என்ன இருக்கும்? காலையில 9:05. அத எப்படி கையில வாட்ச் கூட இல்ல, கரெக்ட்டா டைத்த சொல்றீங்க? இப்ப மணி என்ன சார்? 11:30. கையில வாட்ச் கட்டி இருக்கீங்களா? இல்ல. அத எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? இவ்வளவு பெரிய கடிகாரம் எதற்க மாட்டிருக்க தெரியல? நான் அடிபட்டு விழுந்தடா ராயப்பட்ட மணிக்கூண்டு பக்கத்துல, அங்க இதோட பெருசா கடிகாரம் மாட்டிருக்காங்க தெரியும்ல? இவனே கேள்வி கேட்டு இவனே மாட்டிக்கிட்டான். புள்ள பூச்சி இடுப்புல கட்டிக்கிட்டு குத்துதே கொடையதேங்கிறது மாதிரி. ஆமா சார், கொடையும். இதுக்கு முன்னால புள்ள பூச்சி இடுப்புல கட்டிக்கிட்டான். யுவர் ஆனர், இது எனது கட்சிக்காரர் எம்எல்ஏ தேவதாஸ் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கு. செக்ரட்டரி சார், யாரே அது? என்ன சார் இது ஃபைல் எல்லாம் மல மாதிரி பூச்சி வச்சு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்க மந்திரி இதெல்லாம் பார்த்து கையெழுத்தே போடுறது இல்லையா? அட யாரே நீ, பதில் வச்சு போட்டுற. இப்ப உள்ள நிலைமைக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டாலும் தப்பா இருக்கு, போடலனாலும் தப்பா இருக்கு. அதுக்காக பயந்துட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டேன் இப்படி. யோ, எங்க மந்திரியோட கொள்கை என்னன்னா நிதானம் நிர்வாணம். நிதானம் நிர்வாணம்னு சொன்னேன், அப்படி புரியும்படியா சொல்லுங்க சார். ஆமா, அது என்னையா பெட்டி? அது வந்து ஓ புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு ஓ
ரெண்டு லட்சமா? ஆமா, பசுரோட்டா பால் டெக்னிக்கா மெடிக்கல் காலேஜா என்னவன் சொல்லு. கப்பல் கப்பலா? தும்மா துண்டு பெட்டியை வச்சுக்கிட்டு கப்பலா வாங்க வந்த இட சோம்பேறி. யார பார்த்து சோம்பேறி? என்ன உன்னத்தான்? நான் யார் தெரியுமா? யாரு? வெட்ட வெளிச்சம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அழகுமணி. பத்திரிகை ரிப்போர்ட்டரா? நமச்சி என்னடா சத்தம், யாரு கூட பேசிட்டு இருக்க? யாரோ ஒரு பத்திரிகைக்காரனா உங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறமா? எந்த பத்திரிகைக்காரன்டா? வணக்கம் சார், நான் தான் வெட்ட வெளிச்சம் பத்திரிகை நிருபர் அழகுமணி. பேட்டி எடுக்க வந்தேன். ஆமா சார். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் சார், முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். கேளுங்க, உங்க மேல அட்வொகேட் தளபதி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு? உங்ககிட்ட ஒரு பொண்ணு உதவி கட்டு வந்துச்சா, அத நீங்க கெடுத்துட்டீங்களா? இதுதான் சார் கேஸ். கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சுல்ல? ஆமா. அங்க பதில் சொல்லிக்கல. ஆமா, இந்த பக்கம் வந்த நீ, இந்த கேஸ் இந்த கோர்ட். ஒரு பொண்ணை கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்வேன்னு சொல்றாரு மந்திரி மார்க்கண்டேயன். பேரே மார்க்கண்டேயன். அந்த மார்க்கண்டேயனுக்கு வயசு என்றும் 16. இந்த மார்க்கண்டேயன் அப்படிதான், எந்த மந்திரி சபை வந்தாலும் சரி போனாலும் சரி இவ மாத்திரம் மந்திரியாவே இருக்கான் பாத்தியா? அதனாலதான் கேசியே மாத்தி அந்த பொண்ணு சித்திராவை குற்றவாளி ஆக்கி அவன் மேல கேச போட்டாங்க. அந்த பொண்ணுக்காக வாதாட போறது யாரு தெரியுமா? யாரு? ஐயோ, எதுவுமே தெரியாம ஏயா கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க? சிபாரிசுல பாஸ் பண்ணதா இல்ல எழுதி பாஸ் பண்ணதா? எப்படியோ கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க. திரௌபதி அம்மா, அந்த பொண்ணுக்கு நிச்சயமா நியாயம் கிடைச்சே தீரும். அது எப்படி முடியும்? அரசா வக்கீல் யாரு தெரியுமா இல்லையோ? ராமபத்ரன். சாணிக்க மாதிரி அந்த மந்திரி மார்க்கண்டே தப்பே பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சு அந்த பொண்ணுதான் குற்றவாளி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தா பாத்துக்கோ. அதான் நடக்காது. இந்த கதையில மார்க்கண்டைய எம, திரௌபதி அம்மா சிவன். அப்போ பார்வதி ரொம்ப முக்கியம். நான் என்ன திருவிளையாடல் கதையா சொல்லிட்டு இருக்கேன்? எது பாயிண்ட் முக்கியமா அதை விட்டுருவீங்களே. நீங்க எல்லாம் பெட்டிக்கோசோட சரி, திரௌபதி அம்மா வைத்து வாழ போறது ராமபத்ரனா இருந்தாலும் சரி லட்சுமி பத்ரனா இருந்தாலும் சரி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கிடுவாங்க திரௌபதி அம்மா. என்ன பத்திரிக்கை சார், யாரு யாரு அக்குவேர் ஆணிவேர் ஆக்க போறாங்க? திரௌபதி அம்மா அரசாங்க வைக்கிற ராமபத்ரனை. ஓ, ராமபத்ரனியா? ஆமா, ராமபத்ரன் யாரு? என் சட்டையெல்லாம் காணாம. ஏன் சார் சட்டை காணும்? எப்பா, நீ ஏதாவது கேள்வி கட்டாத, அப்புறம் இருக்கிறது போயிட போகுது. எப்படியோ தூரத்துல தூரத்துல உட்காந்துருந்தோம், இப்ப பக்கத்துல பக்கத்துல நெருங்கிட்டோம். இப்படி ஒரு பொண்ணு கோர்ட்டிலேயே கிடைக்க முடியும் தெரிஞ்சிருந்தா நான் கண்ட கண்ட கிராமத்துக்கு கால்நடையா போயிருக்க மாட்டேன். கால்நடைக்காவே பொண்ணு கொடுப்பான், மனுஷனா இருந்தா கிடைக்கும். இவன் நம்மளை மாட்டாஸ்பத்திரியாவே ஆக்கிட்டான். தாய்லாந்து ஜட்ஜி பின்னால உட்காந்துருக்காரா? அட நீயா? ஐ ஜட்ஜி அங்க இருக்காரு. தர்மராஜா தர்மராஜா தர்மராஜா. நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. யோ, நீ இல்லைன்னா சும்மா உட்கார வேண்டியதானயா? ஐயா, அவரை தெரியுமா? இவரை தெரியாதா? இவர் ஊர்ல இருந்தா நானே ஓடி வந்த. அதனாலதான் தலை எப்படி இருக்கா? நல்ல வேலை ஓடி வந்த, இல்லைன்னா இதுவும் அப்படித்தானே? நோ, இது முழு போய். அப்படி என்ன விபச்சாரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் நான் அவளை வெளிவிட்டேன்? அது அது வந்து வேர்க்குதா? போய் சொன்னா அப்படித்தான் வேர்க்கும். தொடச்சுக்கிட்டு இமைக்கும். மாட்டிக்கிட்டான் பாத்தியா, கண்ணைக்கு பாண்டியனை மடக்கிற மாதிரி மடக்கிட்டாங்க. ஆமா, கண்ணை யாரு பாண்டியாரு? இழிஞ்சது போ. நீதான் தமிழ்நாட்டுல இருக்க, எப்படா நாடு உருப்படும்? முதல்ல அதை மனப்பாடம் பண்ணுங்கடா. மாண்புமிகு அமைச்சர் மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன். இதுக்கு முன்னால இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? தினம் எத்தனை பேரை பாக்குறேன், உதவி பண்றேன், அவங்களை எல்லாம் எப்படி சார் ஞாபகம் இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒண்ணு ரெண்டு தான் ஞாபகம் இருக்கும், 10-12 எப்படி மூஞ்சி ஞாபகம் இருக்கும்? கரெக்ட். நீயும் அப்படித்தானா? ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பதவியில இருக்கிற நீங்க உடனே அவளை போலீஸ்ல ஒப்படைக்காம ஏன் சார் சும்மா வெளிய விட்டுட்டீங்க? அது மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டேன். ஐயோ, மனிதாபிமானம் உள்ள ஒரு பெரிய தலைவர் சொன்ன வார்த்தை அது, அத நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய புத்தர் மாதிரி பேசுறான். ஆமா, புத்தர் யாரு? ஐயோ, உனக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ள கோர்ட்டே முடிஞ்சு போல இருக்க. ஏன் முன்னாடி தாங்க எழுதுனாங்க, அது எப்படி இல்லாத போச்சுன்னு தெரியலங்க. அது எப்படிங்க எழுதுறது இல்லாம போகும்? இவனுங்க கிட்ட கொஞ்சம் அசந்தா பிரதம மந்திரி ஓட்டையே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவானுங்க. ஆமாமா. ஆமா, பிரதம மந்திரி யாரு? இங்க பெரிய கொலையே நடக்கும், அதுக்கப்புறம் என் கேஸ் தான் இந்த கோர்ட்லயே நடக்கும். விரும்பல, மகாத்மா காந்தி ஆக்க நினைச்சிருக்கான். வரவேற்க யாரையும் காணுமே? வெளிநாடு போய் ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ள மந்திரி பதவி தூக்கிட்டாங்களா? இப்ப என்ன செய்யறது? தூக்கி தலையில போடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், உங்களை பார்க்க வந்தவங்க அங்க ஓடி போயிட்டாங்க சார்.
என்னையாவது கூட்டம் டெல்லியில இருந்து யாராவது வந்திருந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு அழகி வந்திருக்காங்க, அதுக்கு தான் இந்த கூட்டம். உண்மையிலே அழகிதையா, வா போய் பாத்து சொல்லலாம். பொண்ணுனா ஏன் இப்படி அழகிறீங்க? மந்திரியா லட்சணமா நடந்துக்குங்க. யோ, நான் அவளை எப்படியாவது மீட் பண்ணு, நீ அவளை ஃபாலோ பண்ணு, நேரா வீட்டுக்கு போ. என் பேரை சொல்லி நீ நைட்டே பிக்ஸ் பண்ணு. என்னங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, அதுக்காக ஒத்துக்குருவாளா? என் பேரை சொன்னா ஒத்துக்க மாட்டாளா? போ. அடே கப்பா 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 கப்பா, இது என்ன வீடா இல்ல அரண்மனையா? இவ்வளவு பெருசா இருக்கு. ஏமா ராணியம்மா மேல போயிட்டாங்களா? கையடியா? யாருமா நீ? நான் தான் மந்திரி மார்க்கண்டையனோட பிஏ. நீங்க? நான் எங்க ராணிம்மாவோட பிஏ. பிஏ பிஏ அப்படி ரெண்டையும் கூட்டுங்க. பிஏ பிஏ பாப்பா. அப்ப ரெடி பண்ணிடலாமா? என்னமே ஒரு மாதிரியா பேசுற? ஆமா உன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஏன் அப்படி அலையிற? அது இல்லம்மா, என் பொண்டாட்டி இருக்காளே சுத்த பட்டிக்காடு, டீசண்டே கிடையாது. என் முகத்துல அழுத்திருந்தா கூட தொடப்பத்தாலேயே பெருக்கி எடுக்கிறா. அதனால உங்களை மாதிரி டீசண்டா இருந்த பொம்பளைய பார்த்தா தான் எனக்கு ஒரு இது வந்துரும். யாரது அங்க பாரு, தலகாணிக்கு உர போட்டது மாதிரியே இருக்கே. எஸ் மேம். வாட் யூ வாண்ட்? அடடே, நீ இந்த ரீட்டாவா? முதல்ல தெரிஞ்சிருந்தா அதுட்ட போய் தொங்கிருக்க மாட்டேனே. டீட்டா வா, டாட்டா போலாம். ஐயோ என்ன நட்சத்திரமா தெரியுது! ஐயோ இருட்டா தெரியுது! ஐயோ என்னையா இது, தலை தெரிக்க ஓடியாரு? என் தலை தப்பிச்சதே பெரிய காரியம்ங்க. கிளியோ பட்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க நேர்லயே வந்துட்டாங்க போல் இருக்கு. அந்த கிளியோ பட்டராட்ட இந்த சீசரை பத்தி சொன்னியா? சீசரை பத்தி சொல்லலாம்னு தான் வாய் எடுத்தேன். கண்ணத்தை பாத்தீங்களா? என்ன அது? அங்க ரீட்டான்னு ஒருத்தி இருக்கா, சும்மா மத மதன் இருப்பா, கராத்தே கும்பலா கத்து வச்சிருக்கா. உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, அந்த வம்புலா வேணாம், அவளை மறந்துருங்க. நமச்சி, என்ன பத்தி உனக்கு தெரியும்? தானே வந்து மடியில விழுகிற பலாப்பழத்தை விட எட்டாத உயரத்துல இருக்கிற இறந்த பழத்தை சாப்பிடறதுதான் என் டேஸ்ட். அதுலயும் நீ சொல்றது மல்கோவா மாம்பழம், இந்த மார்க்கண்டைய அது ருசிக்காம விட மாட்டான். நாளைக்கு போய் நானே அவளை பாக்குறேன். உங்க அம்மா வெளிப்பு கூட்டுவா சமூக விரோதி இல்லையா? சிந்து ஜாவோட பொமேரேனியன் டாக் நாய்க்குட்டியா?
சீசர நாய்க்குட்டின்னு கேவலமா பேசின உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட்டுடுவேன். டோ இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த சீசர் இங்க வந்தாகணும். எஸ் சார். இந்தாங்க மேடம் உங்க சீசர். ஓ சீசர், ஓ டார்லிங் சீசர் டார்லிங். ஓ தேங்க் யூ தேங்க் யூ. மாண்பு மார்க்கண்டேன். ஓ மிஸ்டர் மாண்பு மிகு. நாளையில இருந்து ஐயா சட்டசபைக்கும் போகல, ஆபீஸுக்கும் போகல. ஏன் பச்சை தண்ணி கூட குடிக்கல? இந்த நாட்டுல உள்ள எல்லா போலீஸுக்கும் உத்தரவு போட்டாரு, அவங்களாலேயே பிடிக்க முடியல. ஐயா தெருத்துருவா நாய் மாதிரி அரைஞ்சு இதை பிடிச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது எனக்கு தெரியல. இதுக்கு போய் என்னமா பெரிய நன்றி, இது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஐயா வெல்வெட் துணி வச்சு அதுல பூ வச்சு சீசர் உடம்பு நோக்க கூடாதுங்கிறதுக்காக அவரே அப்படியே தூக்கிட்டு வந்தாரு. What a lovely idea. Please sit down. மந்திரிங்கிறத மறந்துட்டேன். அம்மா ஐயாவுக்கு நல்லா ஊத்து. ஏ சார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா? என்னையா அது? அம்மா அகில உலக சுந்தரி கொஞ்சம் உள்ள போ, நான் கூப்பிட்டு போகுது வா. அந்த சந்திரகாந்த க்ளோஸ் பண்ணிட்டீங்களாமே. பின்ன என்னையா, என் ஆசை தோட்டத்துக்கு அவனை வேலையா வச்சேன், வேலையே பயிர சாப்பிட்டா சும்மா விடுவனா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, ஒரு பொண்ணுக்காக இப்படி அடுக்கடுக்காக கொலை பண்ணிட்டு போறது. அவளுக்காக நான் எதையும் செய்வேன். செய்யுங்க செய்யுங்க, நான் கொஞ்சம் இப்ப ஊத்திக்கட்டுமா? செய்யறது செஞ்சுட்டு இங்க வந்து மன்னிப்பு லெட்டர் கொடுத்துட்டு போறான். அப்படியா? ஆ அங்க கிடக்குது பார். ஆமா கவர்ல வச்சிட்டு போயிருக்கான். ஒரு கிளாஸ் போட்டா இப்படி தள்ளுதே. நமச்சி இந்த முள்ள அதான் முக்கியமா? இன்னும் கொஞ்சம் போடு. விட்டுருவேனா? எங்க போயிருவ? இத வந்துட்டேன். எங்க போற? எங்க போனாலும் விட மாட்டேன். எங்க போற? எங்க போனாலும் விட மாட்டேன். டாய்லெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? விடுவேண்ணா, வந்துடுறேன். என்ன கை சோறு சாப்பிடுற கை? ஏதோ ஒரு கை எடுத்தா போதும். விடுவேண்ணா, நான் யாரு? உங்க பிய. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்க, அதுல என்னதான் இது கம்பாடி? எல்லாம் தேஞ்சு போயிருக்கு. படிக்கிறேன். ஐயா நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கும் சிந்துஜாவை கெடுத்து விட்டேன். ஜாக்கிரதை. ஐயோ பாத்தீங்களா, அவளை கெடுத்ததும் இல்லாம உங்களை ஜாக்கிரதை சொல்லியிருக்கான். என்ன தைரியம்? அதுக்குத்தான் விட்டேன், அவன் நெஞ்சல குண்டு. ஐயா எங்க போறீங்க? அதுக்கு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு இதே முள்ள போய் சிந்துஜா பாத்துட்டு வர்றேன். கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றா. இன்னைக்கு போய் ஒரு முடிவோட வர்றேன். போங்க போங்க. யுவர் ஆனர், கோர்ட்டார் முன்னிலையில் அந்த பிணங்களை தோண்டி எடுக்க உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், உங்கள் விருப்பப்படியே அந்த பிணங்களை தோண்டி எடுக்க உத்தரவிடுகிறேன். எல்லா வக்கீலும் கடப்பாரும் கையுமா போய் தோண்ட போறாங்க. புன வரப்போகுதோ பூதம் வரப்போகுதோ? என்ன என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? யார் நீ? இவ்வளவு நேரம் புறத்தோட பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை கூறப்படும். தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்படும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு ஒரு கணக்கு. சரியான சாணக்கியனாச்சு. ஆமா, சாணக்கியனா யாரு? என்னங்க அவர் ஓடி போயிட்டாரு? தென்னாலிராம மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன், ஓடி போயிட்டாரு. ஆமா, தென்னாலிராமன்னா யாரு? ஐயோ எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க, என்னையவே குழப்பிட்டானுங்க. ஏன் சார், கட்டின பொண்டாட்டியே கழுத்து நடிச்சு கொள்றானுங்களே, இவனுகிட்ட நாட்டை கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவானுங்க? ஒட்டு மொத்தமா சுதந்திரத்தை வித்துட்டு எனக்கு தெரியாதுன்னு இந்தியாவையே மாத்தி வச்சிருவானுங்க. செஞ்சாலும் செய்வானுங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஜட்ஜ ஒரு வழி பண்ணிட்டானுங்க. பாவி இந்த அம்மா நல்லா வாதாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களையும் கொலை பண்ணி படுக்க வச்சுட்டானுங்க. நாளைக்கு புதுசா வரப்போற ஜட்ஜு என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னு நினைக்கிற? இந்த கொலைக்கும் மந்திரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை,
ஆகவே உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்னு மணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போற.